குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக டெல்லி ஜாமியா பல்கலைக்கழக மாணவர்கள் வியாழன் பகலில் பேரணி புறப்பட்டனர் அப்போது மாணவர்கள் மீது மர்ம ஆசாமி ஒருவன் துப்பாக்கியால் சுட்டான் இதோ நீங்கள் கேட்ட சுதந்திரம் டெல்லி போலீஸ் வாழ்க்கை என கோஷமிட்டபடி அவன் துப்பாக்கியால் சுட்டான் இதில் மாணவர் ஷதப் ஃபருக் கையில் குண்டு பாய்ந்தது போலீசார் பாய்ந்து சென்று அந்த இளைஞனை சுற்றி வளைத்து கைது செய்தனர் ராம்பகத் கோபால் சர்மா வயது பத்தொன்பது என தெரிந்தது இச்சம்பவத்தை அங்கிருந்தவர்கள் வீடியோ எடுக்க சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது துப்பாக்கிச் சூடுக்கு சிறிது நேரத்திற்கு முன் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவிட்டுள்ளான் என் இறுதி சடங்கில் என் மீது காவி கொடியை போர்த்த வேண்டும் ஜெய் ஸ்ரீராம் கோஷங்களை முழக வேண்டும் என அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் காயமடைந்த மாணவன் ஃபருக் உயிருக்கு ஆபத்தில்லை என எய்ம்ஸ் டாக்டர்கள் கூறினர்